சாரதா அனாமிகாங்கிற மாமியார் மருமகளுக்கு கொஞ்ச நேரம் கூட சண்டை போடாம ஒருத்தர் ஒருத்தர் திட்டாம இருக்கவே முடியாது. அன்னைக்கு கூட லான்ல இருந்த பூச்செடிகளுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு அத்தையும் மருமகளும் வாட்டர் கேன எடுத்துட்டு வந்தாங்க. லான்ல யார் வச்ச செடிக்கு யார் தண்ணி ஊத்துறது அப்படிங்கறதுல பெரிய சண்டை வந்தது. முதல்ல நான் தான் கேனை எடுத்துக்கிட்டு வந்தேன், அதனால நான் வச்ச செடிக்கு முதல்ல தண்ணி ஊத்துவேன், அப்புறம்தான் உனக்கு. இல்லாத்த, முதல்ல நான் தான் அந்த கேனையே பார்த்தேங்கிறதுனால என்னோட செடிக்கு முதல்ல தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் தான் உங்களது. இங்க பாருடிமா, நான் அத்தை, அது மட்டும் இல்ல இந்த வீட்டுக்கே யஜமானி. இங்க பாருங்க அத்த, நான் மருமக, உங்களுக்கு அப்புறம் நான் தான் இந்த வீட்டையே ஆள போறேன். நான் தான் இன்னும் குத்துக்கல் மாதிரி இருக்கனே. நான் நினைச்சேன்னா எப்ப வேணா உங்களுக்கு டிக்கெட் வாங்கி தர முடியும். அப்படின்னா என்னடி உன் உத்தேசம்? என்னன்னு சொல்லாத, அங்கங்க கொஞ்சம் எண்ணெய் ஊத்தலாம், பார்க்காம அதுல காலை வச்சு நீங்க வழுக்கி விழலாம். டப்புன்னு நீங்க லான்ல நடக்கும்போது தென்னை மரத்துல இருந்து ரெண்டு தேங்காய் விழலாம். அடியே சண்டாளி, கேன் தரலன்னு என்ன கொல்றதுக்கு என்ன யோசனை பண்ற? ஐயோ, உன்கிட்ட வச்சுக்க கூடாதுடிமா. அதனாலதான் சொல்றேன், கேனை கொடுங்க அப்படின்னு அனாமிகா சொல்லும்போது சாரதா குறுக்க பேசினாங்க. என்ன நீ என்னன்னு நினைச்சிட்ட மருமகளே, இப்ப மட்டும் உனக்கு நான் இந்த கேனை கொடுத்தேன், என் மாமியார் எனக்கு பயந்து போய் நெளிஞ்சு வளைஞ்சு கேனை என்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு ஓர் முழுக்க போய் தண்டோர அடிப்ப. சான்ஸ் கிடைக்கும்போது பயன்படுத்தணும் அப்படின்னு மாமியார் மருமகளும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் அந்த வாட்டரிங் கேனை ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்தாங்க. என்கிட்ட எதுக்குடி சண்டை போடுற? நான் நினைச்சேன்னா கேனோட சேர்த்து உன்னையும் பறக்க விடுவேன் தெரியுமா அப்படின்னு மாமியார் சாரதா பலம் கொண்டு அந்த கேனை வேகமா புடிச்சு அசைச்சாங்க. அதுல அதை புடிச்சிட்டு இருந்த அனாமிகா கூட காத்துல அங்கே எங்கேயே பறந்துகிட்டு இருந்தான். இப்படி ரெண்டு மூணு ரவுண்டு போய் வந்ததும் அனாமிகாக்கு மயக்கமே வந்துருச்சு. அப்போ அவ கேனை விட்டுட்டான். பறந்த அனாமிகா நேரா போய் சேத்துல விழுந்துட்டான். அனாமிகா அந்த பக்கம் விழுந்ததும் வாட்டர் கேனை புடிச்சிட்டு இருந்த சாரதா பேலன்ஸ் தவறி தரையில விழுந்து உருண்டு போய் அதே சேத்துல விழுந்துட்டாங்க. அங்க கூட மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டாங்க. கொஞ்ச நேரம் போனதும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தர் தலைமுடிய ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு நம்ம சேத்துலதான் நிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த கூட மறந்து சண்டை போட்டாங்க. அந்த விஷயம் தெரிஞ்ச ஊர் மக்கள் அந்த இடத்துக்கு வந்து ரெண்டு டீமா பிரிஞ்சு ஒரு டீம் என்னமோ சாரதா சாரதான்னு கத்துனாங்க, இன்னொரு டீம் அனாமிகா அனாமிகான்னு கத்துனாங்க. கொஞ்சம் கூட சளைக்காம மாமியாரும் மருமகளும் போட்டா போட்டி போட்டுட்டு சண்டை போட்டாங்க. காலையிலேயே நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சணும்னு வந்த அப்பா புள்ள பிரசாதும் ரமேஷும் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல மக்கள் எல்லாரும் கோஷம் போட்டதுனால அங்க என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்தாங்க. கிட்ட வந்து பார்த்தா அவ்வளவுதான், அவங்க ரெண்டு பேரோட மனைவிகள் முடிய புடிச்சுக்கிட்டு சேத்துல சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் மக்களை எல்லாம் துரத்திட்டு அடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்த மாமியார் மருமகளை நிறுத்தினாங்க. அவங்க அவங்க மனைவிகளை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அப்படியே அன்னைக்கு முடிஞ்சது. மறுநாள் காலையில எழுந்திருச்சதுல இருந்து பயங்கரமான சண்டை, ரெண்டு பேரும் திட்டிக்கிட்டு இருந்தாங்க. மாமியார் கையில தொடப்ப கட்டையை எடுத்துக்கிட்டு மருமகளை அடிக்க வந்தாங்க. இப்போ மருமக அனாமிகா கையில சப்பாத்தி கட்டை, அத மாமியார் சாரதா மேல விசிறதுக்கு ரெடியா இருந்தா. சண்டை போட்டு அழுத்து போன ரெண்டு பேரும் சோஃபால வந்து உட்கார்ந்தாங்க. சாரதா கடிகாரத்தை பார்த்தாங்க, காலையில மணி 10 ஆச்சு. அப்பதான் சாரதாவுக்கு ஞாபகம் வந்துச்சு, மாமியார் மருமகள் அப்படிங்கிற சீரியல டிவியில பாக்கணும்னு. அப்போ ஏண்டி அனாமிகா, அந்த டிவிய போடு, மாமியார் மருமக சீரியல் போயிட போகுதுடியே, சோறு தண்ணி இல்லாம கூட இருந்துருவேன், இந்த சீரியலை பார்க்காம இருக்க மாட்டேன், போய் அந்த டிவியை போடு. அப்படின்னா நாளையிலிருந்து மூணு பேருக்கு மட்டும் சமைச்சா போதுமா? நீ வெளியில சாப்பிட போறியாடிமா, உங்களுக்கு தான் சீரியல் மட்டும் போதுமே. அதான் சாப்பாடு கட்டு. ஏன் வீட்லயே உட்காந்துக்கிட்டு எனக்கு சோறு போட மாட்டியா? என்ன தைரியண்டி உனக்கு? எனக்கும் இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு. சரி சரி, வீடு ஒண்ணுதோ என்னதோ, நம்ம மறுபடியும் சண்டை போடலாம் நேரம் இருக்கு, முதல்ல டிவிய போடுடி. அத்த, இன்னைக்கு ஒரு நாள் நான் சினிமா பாக்குறேன், சீரியல் நாளைக்கு பாருங்க. நீ போடலனா என்னால போட முடியாதா? கண்ணை பெருசா வச்சு பாரு, நான் டிவிய போட்டுக்கிட்டு எனக்கு பிடிச்ச மாமியார் மருமகள் சீரியலை பார்க்க போறேன் அப்படின்னு உட்கார்ந்திருந்த சோஃபால இருந்து எந்திரிச்சு
டிவி கிட்ட போய் டிவியோட சுவிட்சை ஆன் பண்ணாங்க. டிவி ரிமோட்டை டிவியை சுற்றி இருக்கிற இடத்துல தேடினாங்க. ஆனால் சாரதாவுக்கு அந்த டிவி ரிமோட் எங்கேயும் கிடைக்கல. என்னது இது, டிவி ரிமோட்டை டிவி பக்கத்தில் தானே வச்சேன், இப்போ எங்கே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சாரதா பேச்சு கேட்டு அனாமிகா சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அத்தை, நீங்கள் தேடிட்டு இருக்க டிவி ரிமோட் இது தானா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு அவ கையில இருந்த ரிமோட்டை காமிச்சா அனாமிகா. சாரதா அந்த ரிமோட்டை பார்த்து அனாமிகாவை திட்டிக்கிட்டே சோஃபா கிட்ட வந்தாங்க. சொல்லுங்க அத்தை, நீங்கள் தேடிட்டு இருக்க ரிமோட் இது தானா இல்லையா? எனக்கு டிவிக்கு பக்கத்தில் கிடைச்சது. எங்க பாருடி, மரியாதையா ரிமோட்டை கொடுத்துட்டு மரியாதையா அங்கிருந்து கொண்டு வந்ததுக்கு சாரி சொல்லிட்டு என் காலில் விழு, இல்லைனா என் சுயரூபத்தை காட்டுவேன். ஐயோ அத்தை, இன்னும் நீங்கள் பழைய காலத்தில் தான் இருக்கீங்களா? மாமியாருங்கெல்லாம் ஆடுற ஆட்டத்தை ஆடிட்டு இப்போ கெஞ்சிற நிலைமையில வந்து நிற்கிறாங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோடி, மாமியாருங்க எப்பவும் பசியோடு இருக்க சிங்கம் மாதிரி. நீங்கள் உண்மையிலேயே நேர்மையானவங்க அத்தை. மிருகங்கிற உண்மையை எப்படி ஒத்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா? இப்ப நமக்கு சண்டை எதுக்கு சொல்லு பாப்போம், போயே சுட சுட டீ கொண்டு வாப்போ. ஐயோ, இதுல என்ன குறை வச்சிட போற, இப்பவே போய் எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லி டிவி ரிமோட்டோடவே அங்கிருந்து எழுந்திருச்சு கிச்சனுக்கு போனா. அதை பார்த்து சாரதா தலையில அடிச்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் போனதும் அனாமிகா சுட சுட டீய கொண்டு வந்து சாரதாவுக்கு குடிக்க கொடுத்தா. சரி அத்தை, நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. நான் சினிமாவை இன்னைக்கு இல்லைனாலும் வேற என்னைக்காவது பாத்துக்கிறேன், நீங்க சீரியல் பாருங்க அப்படின்னு சொல்லி ரிமோட்டை கையில கொடுத்துட்டான். திடீர்னு மருமகளுக்குள்ள இப்படி ஒரு மாற்றமா அப்படின்னு புரியாத மாமியார் சாரதா டீ கப்ப டீ பாய் மேல வச்சுட்டு ரிமோட்டை எடுத்து அமுக்கினாங்க. ஆனா டிவி ஆன் ஆகல. என்னது இது, டிவி ஆன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நிமிந்து பார்த்தாங்க சாரதா. சுத்திக்கிட்டு இருந்த ஃபேன் கூட நின்னு போச்சு. அப்பதான் புரிஞ்சுது கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு. அனாமிகா சிரிச்சுக்கிட்டே கிச்சனுக்குள்ள வந்தா. சாரதாவுக்கு ஒரு பக்கம் கோவம் வந்தாலும் அவங்க கூட சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இந்த மாமியார் மருமகளோட போராட்டம் தினந்தோறும் அந்த வீட்டுல நடந்துச்சு. எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்ச சாரதா பிரசாத் ஹைஸ்கூல்ல பிரின்சிபலா இருக்காங்க. அவங்களோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு இம்பார்ட்டன்டான ஃபைலை செக் பண்ணிட்டு இருந்தாங்க. மருமக அனாமிகா மாமியாருக்கு வந்த ஒரு லெட்டரை எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு வேகமா வந்தா. அத்தை, நீங்க ஃபோன் பண்ணி கொண்டு வர சொன்னது இந்த லெட்டர் தான். சரிம்மா, அங்க உட்காந்து அது என்னன்னு படிச்சு சொல்லு, நான் ஒரு முக்கியமான ஃபைலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க அத்தை அப்படின்னு அனாமிகா நாற்காலியில உட்காந்து அந்த லெட்டரை படிச்சான். அதுல இருந்த பேப்பரை எடுத்து பார்த்தா. அதுல எல்லாமே இங்கிலீஷ்ல இருந்தது. அதனால அவளுக்கு ஒண்ணுமே புரியல. மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருந்தா, ஐயோ கடவுளே, என்னென்ன இப்படி மாட்டி விட்டுட்டேன், எங்கேயும் ஓடியே போக முடியாத நிலைமைக்கு உள்ளாக்கிட்டியே. கவர்ல அட்ரஸ் தான் இங்கிலீஷ்ல இருந்தது, உள்ள எல்லாமே தமிழ்ல இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேனே. அத்தை சொன்னதும் உட்காந்து படிச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா இங்க எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கே. பத்தாவது கூட பாஸ் பண்ணாத நானு இப்ப வராத இங்கிலீஷ படிச்சு அத்தை கிட்ட வசமா மாட்ட போறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு அந்த இங்கிலீஷ் பேப்பரை திரு திருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா. ஃபைல்லிருந்து தலையை நிமிந்து பார்த்த சாரதா பேப்பரை கையில் வச்சுட்டு பொம்மை மாதிரி உட்காந்துருந்த மருமகளை பார்த்தாங்க. வாட் ஹேப்பன் அனாமிகா, என்ன ஆச்சு உனக்கு, லெட்டரை படிமானா அதை கையில் வச்சுக்கிட்டு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க? அது அத்தை, நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அப்படின்னு அனாமிகா தான் பத்தாவது கூட படிக்கல அப்படிங்கிற விஷயத்த சொல்ல நினைக்கும் போது சாரதா அவகிட்ட சொன்னாங்க. அனாமிகா, அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு படிச்சு சொல்ல சொன்னா எப்படி பாத்துட்டு இருக்கிய அப்படின்னு சொன்னதும் அனாமிகா பயந்து போயிட்டான். கையில இருந்த பேப்பர்ஸ அங்க தூக்கி போட்டுட்டு வேகமா ஓடி போயிட்டான். சாரதா அந்த பேப்பரை எடுத்து படிச்சு பார்த்தாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பேப்பர்ல அவங்க எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே அன்னைக்கு போயிடுச்சு. அன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டு படுக்க போகும்போது சாரதா சோஃபால உட்காந்துக்கிட்டு அனாமிகாவை கூப்பிட்டாங்க. அனாமிகாவுக்கு ஒரே பயமா இருந்தது. தலையை நிமிந்து மாமியார் சாரதாவை பார்க்க கூட இல்லை. அனாமிகா, உண்மைய சொல்லு, நீ இங்கிலீஷ் மீடியம் படிச்சியா இல்லையா? அது அத்தை, திட்டமாட்டேன் அடிக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க, நான் சொல்றேன். சரிம்மா, அடிக்க மாட்டேன் திட்டமாட்டேன், எதுக்கும் பயப்படாம உண்மையை சொல்லு. அத்தை, நான் பத்தாம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணல, அதுக்கு மேல படிக்கவே இல்லை. அடிப்பாவி,
எவ்வளோ ஏமாத்துவேல, பத்தாம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணல, ஆனா பொண்ணு பார்க்க வரும்போது பிஏ இங்கிலீஷ்ன்னு சொன்னியே. நான் அப்படி சொன்னதுக்கு காரணமே நீங்க தான் அத்தை. நீங்களும் மாமாவும் உங்க பையனோட சேர்ந்து என்னை பார்க்க வந்தீங்கல்ல, அப்ப உண்மையை சொல்லலான்னு தான் நினைச்சேன். ஆனா உங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களை பத்தியும் மாமாவோட பேர்ல இருக்கிற ஸ்கூலை பத்தியும் எங்க அப்பா தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்படி என்ன தெரிஞ்சது? நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்கன்னு தெரிஞ்சது. அதுக்குதான் பொய்ய சொல்லி என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இப்போ விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்க? எனக்கு படிப்பு வராம நிக்கல அத்த. அப்ப என்னோட குடும்ப நிலவரம் அவ்வளவா சரியில்லை, அதான் படிக்கல. மறுபடியும் எப்ப வாய்ப்பு கிடைச்சாலும் படிக்க தயாரா இருக்க. அப்போ இப்ப படிக்கிறியா? இப்ப நான் உங்களோட மருமக, உங்க பிள்ளைக்கு மனைவி. குழந்தைங்க பிறந்தா அம்மா கூட தான் அவ. நான் என்ன கேக்குற, நீ என்ன சொல்ற? இப்ப நீ படிக்க ரெடியா? படிக்கிற அத்த. சரி சரி, நாளையில இருந்து ஷார்ப்பா 8 மணிக்கு ரெடியாரு. நம்ம ஸ்கூல் வேன் வரும், அதுல ஏறி வந்துரு. அத்த என்ன ரெண்டு ஜடை ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு வர சொல்ல போறீங்களா? உனக்கு அப்படி வரணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா வா, இல்லனா வராத. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம வீட்டுலதான் மாமியார் மருமக. ஸ்கூலுக்கு வந்தா நான் பிரின்சிபால், நீ என்னோட ஸ்டூடெண்ட். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது அத்த. இப்ப போய் நான் படுத்துக்கிட்டுமா? தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அங்கிருந்து தன்னோட பெட்ரூமுக்கு போனா. சாரதா கூட ஹால் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பெட்ரூமுக்கு போனாங்க. ஏற்கனவே பிரசாத் நல்லா படுத்து தூங்கிட்டாரு. மறுநாள் காலையில 5 மணிக்கெல்லாம் தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச அனாமிகா வாசல் தெளிச்சு கோலம் கூட போட்டு முடிச்சுட்டா. அதுக்கப்புறம் வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாரதாவோட பெட்ரூமுக்கு வந்தா. சாரதா கொஞ்சம் புக்கை கொடுத்து சொன்னாங்க, இது எல்லாத்தையும் உன் பேக்ல வச்சுக்கோ, கூடவே ஒரு பேனாவையும் எடுத்துக்கோமா. சரிங்க அத்த அப்படின்னு சாரதா கொடுத்த புக்ஸை எடுத்துக்கிட்டு அதை தன்னோட ஹேண்ட்பேக்ல வச்சுக்கிட்டா. சாரதா கார்ல கிளம்பி போயிட்டாங்க. அனாமிகா எல்லாத்தையும் தன்னோட ஹேண்ட்பேக்ல அடுக்கி வச்சா. அப்போ ஸ்கூல் வேன் வந்துச்சு. அனாமிகா அதுல ஏறினா. அந்த வேன்ல இருந்த குழந்தைங்க அனாமிகாவை பார்த்து புது டீச்சர்னு நினைச்சிட்டாங்க. இல்ல இல்ல ஆயாமான்னு இன்னும் சில குழந்தைங்க பேசிச்சுங்க. அனாமிகா குழந்தைங்களையெல்லாம் பார்த்து எல்லாரையும் பார்த்து சிரிச்சா. வேன் அங்கிருந்து கிளம்புச்சு. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அந்த வேன் பிரசாத் ஹை ஸ்கூல் கிட்ட வந்து நின்னுச்சு. பசங்க கூட அனாமிகாவும் இறங்கி 10th கிளாஸ்க்குள்ளார போனா. அங்க இருந்த சில பசங்க புதுசா வந்த டீச்சர்னு நினைச்சு எல்லாரும் எழுந்திருச்சு சத்தமா குட் மார்னிங் டீச்சர்னு சொன்னாங்க. அனாமிகா பயந்துகிட்டே பசங்களோட சேர்ல வந்து உட்கார்ந்தா. அவ டீச்சர் இல்ல, 10th கிளாஸ் படிக்கிறதுக்காக வந்திருக்க ஸ்டூடெண்ட்னு தெரிஞ்சு பசங்க சிரிச்சாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. அனாமிகா மருமகளா வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டூடெண்டா டைமுக்கு ஸ்கூலுக்கு போனா. டீச்சர் சொன்ன எல்லா அசைன்மெண்ட்டையும் எழுதிட்டு வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ணா. குறும்பு பண்ணாம நல்லபடியா படிச்சு முடிச்சா அனாமிகா. பசங்க கூட அவள மாதிரியே படிக்க பழகிக்கிட்டாங்க. 10th ஃபைனல் எக்ஸாம் வந்துச்சு. மாமியார் சாரதா ஹால்ல ஒரு ஸ்டடி டேபிளை கொடுத்து அனாமிகாவை படிக்க வச்சாங்க. அனாமிகா தூக்க கலக்கத்துல இருக்கான்னு தெரிஞ்சு அவளுக்கு காஃபி கொடுத்தாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சாரதா கிளியர் பண்ணாங்க. பக்கத்துல இருந்து மருமக அனாமிகாவை நல்லபடியா படிக்க வச்சாங்க சாரதா. அனாமிகா எல்லா எக்ஸாமையும் சூப்பரா எழுதிட்டான். நல்ல மார்க்ஸோட அனாமிகா 10th முடிச்சான். எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அனாமிகா நன்றியோட மாமியாரோட காலில் விழுந்தா. இங்க பாரு மருமகளே, உனக்கு இன்னும் படிக்கணும்னு ஆசையா இருந்ததுன்னா நல்லா படி. ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்னும் எதுவா இருந்தாலும் உன்னோட இஷ்டம். நீ என்ன படிச்சாலும் அதுக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். ஆமா மருமகளே, நீ நல்லபடியா படிக்கிற அந்த லட்சணம் கண்ணிலேயே தெரியுதுமா எனக்கு அப்படின்னு எல்லாரும் அனாமிகாவை பாராட்டினாங்க. அனாமிகா நல்லா யோசிச்சு ஐஏஎஸ் ஆகணும்னு முடிவெடுத்தா. அதை தொடர்ந்து அதுக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டா. அவங்க வீட்டு ஆளுகளோட உதவியோட அவளோட கோரிக்கை நிறைவேறுச்சு.